புதுயுகம் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய ஒரு புதுமையான நிகழ்ச்சி பட்டிமன்ற உருவத்தில் புதுயுகம் ரசிக பெருமக்களுக்கு வந்து சேர்கிறது இந்த தீபாவளி திருநாளில் புதுயுகம் ரசிக பெருமக்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கப் போகிறது இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை இணைந்து நடத்துகிறவர்கள் சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடை சங்கம் மற்றும் லிஷா இலக்கிய மன்றத்தை சார்ந்தவர்கள் இந்த பட்டிமன்றத்தை ரசிப்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம் நன்றி இதுவரைக்கும் எந்த சேனல்லையும் செய்யாத ஒரு முயற்சியை ஏன்னா புது யுகம் இல்லையா அதனால புது முயற்சி புது முயற்சி அதாவது புது முயற்சின்னு சொல்கிறத விட ஒரு புதிய பரிணாமம் ஒரு நியூ டைமென்ஷன் பட்டிமன்றத்துக்கே ஒரு 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 புதிய பரிணாமம் இங்கே ஃபிசிக்கலாக சொல்கிற பா வாதத்துக்கு பதில் எங்கேருந்து வரும் சிங்கப்பூர்லேருந்து வரும் ஆனால் சிங்கப்பூர் பேச்சாளர் சென்னையில் இல்லை இப்போது அவர் சிங்கப்பூரில் இருக்கிறார் சிங்கப்பூர்லேருந்து அவர் பேசுகிறார் பேசுகிறது நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிறது இது மாதிரி ஒரு முயற்சியை புதிய முயற்சியை இதுவரைக்கும் எனக்கு தெரிய எந்த சேனலும் கையில் எடுக்கவில்லை ஆகவே இது ஒரு புதிய முயற்சி அது தலைப்பிலே எனக்கு எப்படி இவங்க வகுத்தாங்கன்னு தெரியல தமிழ்நாட்டுக்காரங்கள்லாம் பதற்றம்னு பேசுறாங்க சிங்கப்பூர் காரங்கள்லாம் மூணு பேரும் பரவசம்னு பேசுறாங்க அப்போ அதில் ஏதோ புது யுகம் ஒரு செய்தி சொல்லுகிறதோ தமிழ்நாடு என்றால் பதற்றம் சிங்கப்பூர் என்றால் பரவசம் அப்படின்னு அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுகிறதோ அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை வருகிறது எனக்கு இல்லை மக்களுக்கு வரலாம் இந்த பண்டிகையில் நமக்கு கிடைப்பது பரவசமா பதற்றம் இதுதான் தலைப்பு பதற்றம் இப்போ நான் ஒரே சுருக்கமாக சொல்லிட்டு அவங்களை சொல்லிடுறேன் இப்போ ஐயோ அப்படின்னு ஒரு கொடுக்குறோன்னு வைங்க ஒரு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தோம்னா அது என்னது ஆஹா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா பரவசம் சரியா ஐயோ அப்படிங்கிறது வேற ஆஹா ஆனா அந்த கம்பன் பரவசமாக சொல்லி இந்த ஐயோங்கிற வார்த்தையே கம்பராமாயணத்தில் ராமனோட அழகை பார்த்துட்டு ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியாழகுடையான் அப்படின்னு எழுதுறார் ஐயோங்கிற பதற்ற வார்த்தையே கம்பன் கையில் போனால் பரவசம் நம்ம சாதாரண மனுஷங்க பேசுவோம் ஐயோ அப்படின்னா பதற்றம் ஆகா அப்படின்னா பரவசம் இப்போ அப்படி அப்படியே அதை நிறுத்திங்க அது மனநிலையில் நிறுத்திங்க பண்டிகைகளின் நோக்கம் பரவசம் இதுதான் நான் சொல்கிற முக்கியமான செய்தி பண்டிகைகளினுடைய நோக்கம் பரவசம் ஆனால் கிடைப்பது என்ன நோக்கமெல்லாம் கிடைக்கிறதில்ல இல்லைங்க துபாய்க்கு வேலைக்கு போனால் ஒரு லட்சம் ரூபா சம்பளம்னு சொல்லி ஏஜென்ட் கூப்பிட்டு போகிறான் அங்கே வந்து வேலையில் சேர்த்து விட்டுறான் சேர்த்த பிறகு சொல்கிறாங்க பத்தாயிரம் ரூபா தான் சம்பளம்ங்குறான் ஏ ஒரு லட்சம்னு சொல்லி தானே ஏஜெண்ட்டு கூப்பிட்டு வந்தான் அவன்கிட்ட கேளு கூட்டி வந்தவன்ட்ட கேளு ஒரு லட்சம்னு கூட்டிகிட்டு போய் பத்தாயிரத்தில் நிறுத்துறான் பாருங்க இதான் இது நோக்கம் பரவசம் பண்டிகைகளின் நோக்கம் பரவசம் ஆனால் நமக்கு கிடைப்பது பரவசம் அல்ல பதற்றமே என்று பேசுவதற்காக இப்பொழுது உங்கள் முன்னால் வருகிறார் அருமை தம்பி ரவிக்குமார் அவர்கள் அவர் பெருந்துறையில் தமிழ் ஆசிரியர் ரொம்ப சிறந்த பேச்சாளர் ரொம்ப அருமையாக பேசுவார் பெருந்துறை ஈரோடு பக்கத்தில் இருக்கு இல்லையா பெருந்துறை அங்கே வந்து ஒரு பள்ளியில் அவர் வந்து தமிழ் ஆசிரியராக இருக்கிறார் தம்பி ரவிக்குமார் அவர்கள் பண்டிகைகளால் நமக்கு கிடைப்பது பதற்றமே என்கிற அணிக்காக பேச வருகிறார் அவரை உங்கள் சார்பில் வாழ்த்தி பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் அகங்கையை முகம் காட்டி அன்புருவை நிலைநாட்டி என்புருக வணங்குவது இஸ்லாமியர்கள் வணக்கம் புறங்கையை முகம் காட்டி புறங்கையை முகம் காட்டி புன்சிரிப்பை நிலைநாட்டி கண் சிரிப்பால் வணங்குவது கிறித்துவர்கள் வணக்கம் இஸ்லாமிய கிறித்தவர்களை இரு கைகளால் இணைத்திட்டு சந்தின்றி கைகொப்புவதுதான் இந்துக்கள் வணக்கம் வியக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புதியுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் தித்திக்கின்ற தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கிறது பேசிவிட்டு சிந்திப்பவன் மனிதன் பேசிவிட்டு சிந்திப்பவன் மனிதன் சிந்தித்துவிட்டு பேசுபவன் ஞானி மனித வடிவிலே அமர்ந்து ஞானியின் உருவிலே நல்ல தீர்ப்புரையை எழுத காத்திருக்கிற ஐயா அவர்களின் திருவடிகளுக்கு என் அன்பின் வணக்கங்கள் என் அணியை சார்ந்த சகோதரிகளே எதிரணியில் இருந்தாலும் இதயமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சிங்கப்பூர் வாழ் சகோதரர்களே உண்மையாகவே புதியுகம் தொலைக்காட்சியால் மட்டும்தான் நவீன தொழில்நுட்பத்தினுடைய உதவியோடு பாரெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நேயர்களுக்கு புதுமையான நிகழ்ச்சியை கொடுக்க முடியும் என்பதற்கு இந்த அற்புதமான பட்டிமன்ற ஏற்பாடே ஒரு மிகச்சிறந்த சான்று என்று சொல்லலாம் அதற்காக ஒத்துழைத்து கொண்டிருக்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதய நன்றிகளை காணிக்கையாக்கிக் கொண்டு நடுவர் இன்றைய சூழ்நிலையில் பண்டிகைகளால் நாம் பெறுவது பதற்றம்தான் இரவு கிளம்பின சார் ஊரில் இருந்து நேற்று இரவு கிளம்பனை ஊரில் இருந்து ஏன் அவ்வளோ மெதுவாக சொல்றீங்க நான் கிளம்புனது என்னமோ பரவசமாக தான் இருந்தது இந்த தீபாவளி அப்படின்னு சொன்னாவே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு சூழ்நிலை எப்படிங்க இருக்கிறவங்களுக்கு அது தீபாவளி இல்லாதவங்களுக்கு தீபா வலி 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 ஐயா நீங்க இந்த கோவிட் காலம் வந்துச்சு இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் பேச்சாளர்களின் நாக்கெல்லாம் துருப்பிடிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு ஆமய்யா ரெண்டு வருஷம் ஒருத்தருக்கு பிள்ள பல பேச்சாளர்கள் இப்போ கொஞ்சம் ஆயில் சர்வீஸ் பண்ணி நாக்களை வந்து ஓவரால் பண்ணி ஓவர் ஆயில் பண்ணி உண்மையா சொல்றேன் நடுவர் அவர்களே இந்த கோவிட் காலத்தை வச்சே நான் சொல்றேன் நாம் பரவசத்தில் இருக்கிறோமா பதற்றத்தில் இருக்கிறோமா இன்றைய பண்டிகை காலத்தில்னா இருக்கிறவர்கள் வீட்டிலையும் இல்லாதவர்கள் வீட்டிலும் இந்த கோவிட் என்ன வாய்ப்பு உண்டாக்குச்சு தெரியுங்களா அடுத்த வேலைக்கு என்ன சோறு அடுத்த வேலைக்கு என்ன சோறு அது இருப்பவர்கள் வீட்டிலே பரவசம் இல்லாதவர்கள் வீட்டிலே அடுத்த வேலை சோத்துக்கு என்ன செய்வது அடுத்த வேலை சோற்றுக்கு என்ன செய்வது என்கிற பதற்றம் தான் நடுவரவர்களே இன்றைய காலகட்டத்தில் நிலவி கொண்டிருக்கிறது நீங்க தீபாவளினாவே தான் தீபாவளினாவே மகிழ்ச்சி தான் அதுவும் சொந்த ஊருக்கு வந்து உற்றார் உறவினர்களோடு அந்த பண்டிகையை கொண்டாடுவது என்பது எவ்வளவு பெருமையான மகிழ்ச்சியான மனநிறைவான பரவசமானது அப்படின்னு எதிரணியில் சகோதரர்கள் சொல்லலாம் சொந்த ஊருக்கு வர்றது போது இருக்கிற பாடு இருக்கு பார்த்தீங்களா வார்த்தையால விவரிக்க முடியாதுங்கய்யா அவ்வளவு அவஸ்தை சார் ஊருக்கு போய் சார் நான் கேட்கிறேன் இங்கிருந்து இரவு முழுவதும் கண் விழிச்சு வீட்டுக்கு போறான வீட்டுக்கு போய் நிம்மதியா என்ன தேய்ச்சி குளிச்சு பட்டாசு வெடிச்சு பலகாரம் சாப்பிட்டு உறவினர்களோடு பேசுறான இல்ல சார் செல்லு அங்க சார் தாவி தாவி விளையாண்ட பரம்பரை போச்சு சார் இன்னைக்கு தடவி தடவியே விளையாண்டுகிட்டு இருக்குதே ஒரு பரம்பரை யோசிச்சு பாருங்க தாவி தாவி விளையாண்ட பரம்பரை போய் இப்ப தடவி தடவி விளையாண்டுகிட்டு இருக்கிறமே யோசிச்சு பாருங்க இன்னும் சொல்ல போனா தீபாவளினா குடும்பத்தோட கொண்டாடுறது இப்பெல்லாம் குடும்பத்தை விட்டு தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் குடும்பத்தை விட்டு அப்போ ஒரு பக்கம் அவர் மொபைலில் கொண்டாடுறாரு அம்மா சீரியல் பெண்களுக்கெல்லாம் என்ன எந்த கடையில் புடவை வாங்கலாம் எந்த கடையில் நகை வாங்கலாம் எந்த கடையில் பலகாரம் வாங்கலாம் ஆண்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எவன் கட்ட கடை வாங்கலாம் எத்தனை வட்டிக்கு கடை வாங்கலாம் அது மீட்ரு வட்டியா ரன் வட்டியா வட்டியோ வட்டியா இப்போ கோவிட் வட்டின்னு ஒன்று போடுறாங்களா ஐயா

ஒவ்வொரு புடவையா போட்டோ எடுக்கிறாங்க ஆமா இந்த மொபைல் வந்த பிறகு பெரிய கூட்டம் ஒவ்வொரு புடவையா அதை எடுத்து இப்படி ஒரு போட்டோ எடுத்தாச்சு எடுத்து பேஸ்புக்ல போடுறேன் எல்லாருக்கும் நான் கேட்டேன் என்னமா ஐம்பது புடவையும் பேஸ்புக்கில் போடுறியா எதுக்குன்னு எதுக்கு அதிக லைக்ஸ் வருதோ அதை எடுத்த நம்பி சார் இந்த அம்மா ஐம்பது புடவையும் எடுத்து அதுக்கு லைக்ஸ் வர வரைக்கும் நான் பல்லு வளர்க்காம கடவாசிலே உட்காந்துருக்கேன் ஆம்பளை ஆம்பளை சே இலவச இணைப்பாக கடைக்காரர் இப்போ பேஸ்ட்டு ப்ரெஷ் எல்லாம் கொடுக்குறாரு ஆமாம் 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 பல்லு ப்ரஷ் பண்ணிட்டு தானே காஃபி குடிக்கணும் நீங்கள் அதை கவனிக்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு மனநிலை என்ன தெரியுங்களா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எப்போ தெரியுங்களா நம்முடைய வாழ்க்கை பதற்ற நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அதாவது சரியான நேரத்தை காட்டுவதற்கு முன்னூறு ரூபாய் கடிகாரம் போதுமானது அன்பிற்குரியவர்களே ஆனால் கௌரவமான கடிகாரமாக தன்னிடத்தில் இருக்கிறது என்பதை தான் மூவாயிரம் ரூபாய் கடிகாரம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அந்த கடிகாரத்தை நோக்கி நம்ம ஆரம்பிக்கிறோமோ அப்ப பண்டிகை காலங்கள் எல்லாம் பதற்றமுடையனவாக இருக்கின்றன என்கிற காரணத்தால் நடுவர் அவர்களே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பிரசவ வழியை விட கொடுமையானது என்ன தெரியுமா இது நடுவர் அவர்களே ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பட்டினத்தடிகள் பாடினாரே அந்த பிரசவ வழியை விட கொடுமையான ஒரு வழி இருக்கிறதையா என்ன தெரியுங்களா தன் மகனோ தன் மகளோ ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கித் தருவதற்கு பண்டிகை காலத்தில் அப்பனுடைய கையில் பணம் இல்லாத போது ஒவ்வொரு தகப்பனுடைய மனதிலும் ஒரு வலி வலிக்கும் பாருங்கள் அது ஆயிரம் பிரசவ வழிகளை விட கொடுமையானது என்று சொன்னால் இப்படிப்பட்ட பதற்றமான சூழ்நிலைகள்தான் இன்றைய சூழ்நிலையில் பண்டிகைகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினாலே இன்றைய சூழ்நிலையில் பண்டிகைகளால் நாம் பெறுவது பதற்றமே என்கிற நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டு இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமா அருமை அருமையான தொடக்கம் ரவிக்குமார் ரவிக்குமார் அருமையாக தொடங்கியார் இப்போ தமிழ்நாட்டுக்கு பேச்சுக்கு சிங்கப்பூர் பதில் இது நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது தமிழ்நாட்டு பேச்சுக்கு சிங்கப்பூர் பதில் நீங்கள் பார்த்துருங்களா நம்ம மனைவிட்டு ஏதாவது கேட்டோம்னா அவங்க அம்மா பதில் சொல்லுவாங்க பாருங்கள் யார் மாமியா என் பிள்ளைகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அது மாதிரி இங்கேருந்து இப்போ ரவிக்குமார் பேச்சுக்கும் பதில் சொல்ல போகிறது யாருன்னா சிங்கப்பூர்லேருந்து அர்ஜுன் நாராயண் அவர் வந்து ஒரு மென்பொருள் பொறியாளர் நல்ல அந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த லிஷா இலக்கிய மன்றத்தில் அவர் ஒரு மெம்பர் உறுப்பினர் நல்ல ஆர்வலர் இலக்கிய ஆர்வலர் நல்ல தமிழ் பேசணும்னு நினைக்கிறவர் நிறைய தமிழ் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் பேரே அழகான பேர் அர்ஜுன் நாராயண் அர்ஜுன் நாராயண் இப்போ அவர் பதற்றம்லாம் ஒன்றும் இல்லையா பண்டிகை இன்னைக்கு இல்லை என்றைக்குமே பரவசமான விஷயந்தான் அப்படின்னு பேசுகிறதுக்காக சிங்கப்பூர்லேருந்து உங்கள் பக்கத்தில் வந்து பேச போகிறார் சிங்கப்பூர்லேருந்து உங்கள் பக்கத்தில் வந்து பேச போகிறார் தாய்க்கும் கலை தாய்க்கும் முதற்கண் வணக்கங்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நடுவர் அவர்களே அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இப்பொழுது வந்து அருமையாக நீங்கள் சொன்னது போல மிகச் சிறப்பாக பேசினார் நீங்கள் சொன்னது போல பல மேடைகளில் பேசிய அண்ணன் நான் சின்ன வயசுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கார் அண்ணன் ரவிக்குமார் அவரிடம் ஒரே ஒரு கேள்வி இப்பொழுது இந்த நிகழ்ச்சி இருவேறு இடங்களில் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக கூட நம்ம சொல்லி அந்த மாதிரி ஒரு பெருமையான நிகழ்ச்சியில் அவர் பேசுகின்ற பொழுது இந்த ஒரு முதல் முயற்சியில் பேசுகின்ற பொழுது அவருக்கு பதட்டம் அதிகமாக இருக்கிறதா இல்லை உண்மையிலேயே பரவசம் அதிகமாக இருக்கிறதா அப்போ அவர் இந்த தலைப்புல இன்னொரு ஒரு விஷயத்தை அவர் என்ன எடுத்துக்கிட்டார் அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் ஆண்களுக்கு பண்டிகைகளால் பரவசமா பதட்டமான்ற மாதிரியே அண்ணன் பேசியிருக்கார் பொருளாதார சூழ்நிலை எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் தான் இருந்திருக்கிறது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல பாரதிக்கு இல்லாத பொருளாதார சிக்கலா அப்படி இருந்த பாரதி தான் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எழுதினார் சவாஷ் அப்ப பொருளாதார சிக்கல் எல்லோருக்கும் இருக்கிறது நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அந்த சிக்கலிலும் எப்படி ஒரு பண்டிகை ஒரு குடும்பத்திற்குள்ளே பரவசத்தை உண்டாக்குகின்றது என்பதற்கு ஒரு காட்சியை உங்களுக்கு விவரிக்க நினைக்கின்றேன் தாய் வீட்டின் கொல்ல பக்கத்துல இட்லிக்கு தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி இட்லிக்கு மாவாட்டிக்கிட்டு இருக்காங்க கிரைண்டர்லயே அரைக்கிறாங்கன்னே வச்சுக்குவோமே இன்றைய சூழ்நிலையிலேயே அவங்க அரைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்க மனசுல ஆயிரம் சிந்தனை ஓடுது இந்த வருஷம் நம்ம வீட்டுக்காரருக்கு போனஸ் கிடைக்குமா எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்கன்னு தெரியலையே நமக்கு இப்போ துணி எடுக்க முடியுமா பிள்ளைங்களுக்கு துணி வாங்க முடியுமா பட்டாசு வாங்கலாமா தெரியலையே பக்கத்து வீட்டு அக்கா ஏற்கனவே ஒரு பட்டுப்புடவையை வாங்கி நம்ம கையில வந்து காட்டிட்டு போயிட்டாங்களே இப்ப நம்ம என்ன வாங்க போறோம்னு தெரியலையேன்னு அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அதனாலதான் சொன்னா ஆடும் திருகை அரை சுற்று முன்னே ஓடும் எண்ணம் ஒரு கோடினா அப்படி அந்த எண்ணங்களோட அவர்கள் அந்த சிந்தனையில் இருக்கின்ற பொழுது வாசல்ல தந்தையார் வர்றாரு அவர் கையில ஒரு பையோட வர்றார் அந்த பையோட அவர் வருகின்ற பொழுது அவர் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த பையில இருந்து பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிவப்பு கலர் கட்டம் போட்டு சட்டையை எடுத்து கொடுக்கிறாரு ஆளுக்கு ஒரு சட்டை பிள்ளைங்க அப்படியே வாங்கி மகிழ்ச்சி அடையுது அந்த அண்ணனும் தம்பி அப்படியே மகிழ்ச்சி அடைகிறாங்க அதை போட்டு பாக்குறாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அதோட இன்னொரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா ஒரு கம்பி பேக்கெட்டையும் எடுத்து கொடுக்கிறார் அப்ப அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த தாய் கையில மாவு வழியா அந்த அப்பா அந்த தந்தை கிட்ட கேக்குறாங்க நமக்கு வாங்கலையா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அவர் சொன்னாரு பிள்ளைங்களுக்கு வாங்கியிருக்கேனே அப்படின்னாரு அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு காட்சியை பார்க்கின்ற பொழுது அந்த தாயின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருகின்றதே அந்த பிள்ளைகள் இருக்கின்ற அந்த பரவசத்தை பார்க்கின்ற பொழுது அந்த பரவசத்தை தாயின் கண்ணீரில் பார்த்தவன் என்ற காரணத்தினால் தான் சொல்லுகின்றோம் நாங்கள் பண்டிகைகளால் பதட்டம் அல்ல பரவசமே என்று நடுவர் அவர்களே இன்னொரு ஒரு சிந்தனை நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னொரு காட்சி தீபாவளி அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு காட்சி ஊர்ல இருந்து சொந்தங்கள் எல்லாம் பெரியப்பா சித்தப்பா பங்காளி தங்கச்சின்னு எல்லாரும் காலையில வெள்ளனை எந்திரிப்போம் காலையில வெள்ளனை எந்திரிச்சு பாட்டி தலையில எண்ணெய் விட அம்மா சீயக்கா பொடிய கையில எடுத்து கொடுக்க கொள்ளையில போய் வெந்நீரும் பச்சை தண்ணியும் கலந்த ஒரு தண்ணியில வெதுவதுப்பா கலகடன்னு ஒரு காக்கா கூலியில போட்டு அப்படியே புது துணியை இருக்கிற துணியை உடுத்திக்கிட்டு யார்ரா முதல்ல போய் அந்த புஸ்வானத்தை வைக்கிறதுன்னு அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடுல ஒரு போட்டியே வரும் அது ஒரு பரவசமான போட்டி அந்த புஸ்வானத்தை வைக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு கம்பி மத்தாப்ப அந்த மெழுகு பத்த வச்சுக்கிட்டு கடகடான்னு ஓடி போய் வாசல்ல வைக்கின்ற பொழுது கீழ்வானத்திலிருந்து எப்படி சூரியனின் ஒளி வருகிறதோ அதே நேரத்தில் அந்த புஸ்வானத்திலிருந்தும் ஒளி வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது குடும்பம் சேர்ந்து ஒரு பரவசம் வருமே அந்த பரவசத்தை அனுபவித்ததன் காரணமாகத்தான் சொல்லுகின்றோம் பண்டிகைகளால் பதட்டம் அல்ல பரவசம் என்று அண்ணன் ரவிக்குமார் இன்னொரு செய்தி சொன்னார் இந்த சென்னையிலிருந்து ஊருக்கு பண்டிகைக்கு வர்ற கஷ்டத்தை பத்தி அண்ணன் நானும் ஒரு நாலு வருஷம் சென்னையில வேலை பார்த்தோம் தான் அந்த நாலு வருடம் ஒவ்வொரு முறை பண்டிகைக்கு வரும்பொழுது அந்த கஷ்டத்தை நானும் அனுபவிச்சிருக்கேன் இல்லன்னு இல்லைன்னு சொல்ல அது கஷ்டம் எப்படி தெரியுமா அவர் சொன்னாரு கோயம்பேட்டுல போய் பாருங்க பெருங்குளத்தூர்ல போய் பாருங்க நம்ம உண்மையிலேயே சொல்ல அங்க போனா தமிழ்நாடே அங்கதான் இருக்குன்னு தோணும் ஏன்னா இப்பதான் எல்லாருமே ஊருக்கு போறீங்களா இத்தனை வருஷமா தமிழ்நாடே அங்கதான் இருந்தீங்களான்ற அளவுக்கு நமக்கு ஒரு கூட்டத்தை பார்க்கும் பொழுது தோறும் அதான் நான் கூட சிந்திப்பது உண்டு கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையான்னு கவியரசு எழுதினாரு இன்னைக்கு எழுதியிருந்தா கோயம்பேட்டில் கூடிய கூட்டங்கள்னு கூட எழுதி இருப்பார் கவியரசு அப்படி ஒரு கூட்டத்துல அண்ணன் சொன்ன மாதிரியே ஒரு பையில மாட்டிக்கிட்டு கையில ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டையும் வாட்டர் பாட்டிலையும் வாங்கிக்கிட்டு அந்த கூட்ட நெரிசல அந்த கரும்பு மிஷின்ல நீங்க அந்த கரும்பு வைக்கும் பொழுது பாத்திருக்கீங்களா அவ்வளோ ஒரு அதாவது அந்த கரும்புக்கு மேல நமக்கு பாவமா கூட இருக்காது அப்படி நம்ம மேல யாருமே பாவப்படாம அந்த கூட்ட நெரிசல்ல போய் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி பஸ்ஸுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து மூணு பேர் உட்கார சீட்ல நடுவுல உட்காந்து பயணம் செஞ்சிருக்கீங்களா நான் செஞ்சிருக்கேன் அதாவது இந்த ரெண்டு தோல்பட்டையும் கலட்டி வச்சுட்டு அப்புறம் ஊருக்கு போலாமான்னு தோணும் அந்த அளவுக்கு அந்த ரெண்டு தோல்பட்டையும் மறத்து போக பத்து மணி நேரம் பயணம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் அப்ப என்ன தெரியுமா நமக்கு உதவும் காதுல இளையராஜா சாரோட பாட்டு ஒன்னு போடணும் என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிக்கும் நாம் பாடும் ரா போதுதான் அந்த பாட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே உங்களுக்கு ஒரு பயணமாவே தெரியாது இன்னொரு ஆனந்தம் தெரியுமா எனக்கு சொந்த மதுரை மேலூர் தாண்டி அங்க போகும்போது ஆனமலை பக்கத்துல தெரியும் அப்பவே மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும் சார் ஒத்த கடையை தாண்டி உத்தங்குடியை தாண்டி மாட்டுத்தாவணிக்குள்ள அண்ணன் பஸ் மெதுவா அப்படியே திருப்புவாரு திருப்புகின்ற பொழுதே நம்ம மனசுக்குள்ள என்ன தோணும் தெரியுமா நான் வந்துட்டேன்னு சொல்லு பட்டாசு வைக்கவும் பலகாரம் சாப்பிடவும் நான் வந்துட்டேன்னு சொல்லுன்னு சூப்பர் ஸ்டார் கணக்கா நம்ம அந்த இறங்கி அந்த இறங்கின உடனே மாட்டுத்தாவணி பஸ் அந்த பார்க்கும் பொழுது ஒரு பரவசம் வரும் தெரியுமா சொந்த ஊருக்கு போக இல்ல அந்த பரவசத்தையும் அனுபவித்ததன் காரணமாகத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் பண்டிகைகளால் பதட்டம் அல்ல பரவசமே நடுவர் அவர்களே ஆகையினால் அதாவது பண்டிகைகளுக்கு தயாராகின்ற பொழுதும் சரி பண்டிகைகள் கொண்டாடுகின்ற அந்த தினத்திலும் சரி ஏன் பண்டிகைக்கு பயணம் செய்கின்ற போதும் கூட நமக்கு ஏற்படுவது பரவசம் தான் என்பது நிரசரமான உண்மை நீங்கள் சொன்னீர்கள் முன்னுரையில் தீபாவளி ஒரு தத்துவார்த்தமான பண்டிகை என்று உண்மைதான் அந்த தத்துவார்த்தமான பண்டிகையை இது போன்ற சூழ்நிலைகள் நமக்கு ஆத்மார்த்தமாக மாற்றுகிறது என்ற காரணத்தினால் பண்டிகைகளால் நிச்சயம் பதட்டமல்ல பரவசமே அண்ணன் ரவிக்குமார் பிரசவ என்ற ஒரு ஓமையை சொன்னார் பொருளாதார சிக்கலின் பொழுது நீங்கள் தமிழ் தமிழனின் ஒரு மிகச் சிறப்பு என்ன தெரியுமா பிரசவ வழியை ஆங்கிலத்தில் லேபர் என்று சொல்லுவார்கள் ஆனால் தமிழன் மட்டும்தான் அதை சுகப்பிரசவம் என்று எழுதி வைத்தான் அப்படி ஒரு சுகப்பிரசவமாகத்தான் பண்டிகைகள் என்றைக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நிச்சயமாக இன்றைய சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் பண்டிகைகளால் பதட்டம் அல்ல பரவசமே 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 என்று சொல்லி ஒன்றில் ஒன்றாய் எங்கும் இருப்பார் ஒருவர் எல்லாம் காலம் பார்த்து நேரம் பார்த்து நடுவரே தீர்ப்பு சொல்வார் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி பிரபாஷ் சார் அது நல்லா அது ரவிக்குமார் பேசையில் நமக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்தது அத பிரமாதையா ஆளு சூப்பராக பேசுகிறாருன்னு தோணுச்சு ஆனால் அது என்ன அவர் அர்ஜுன் நாராயண் என்ன குரல் வெங்கல குரலான்னு அதுதான் அங்கேருந்து கேட்டாங்க அவர் குரலை வச்சுக்கிட்டு தான் நம்மளை கேட்டிருப்பாங்க ஒழுருக்கு வெங்கல குரல் என்ன குரல் குரல் மட்டும் இல்லை அந்த கவிதைகள் வந்து விழுந்த விதம் கவிதைகள் விழுந்த விதத்தை விட அந்த பஸ்ஸு மதுரைக்குள்ளே நுழையிற போது அந்த காட்சி படப்பிடிப்பு அது கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறாருப்போம் ஏன்னா நானும் மதுரக்காரன் கங்கா தீபாவளி பட்டிமன்றத்தில் பேசுறதுக்கு பொருத்தமான ஒரு பேச்சாளர் ஆனால் பதற்றம்னு பேசுறாங்க ஏன்னா எண்ணெய் விற்கிற விலையை நினைச்சா எண்ணெய் குளியல் பதற்றமாக பரவசவா ஒரு லிட்டர் எண்ணெய் அம்மா வாங்க பதற்றமே என்கிற அணிக்காக ஒரு அருமையான பேச்சாள் முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியை போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அந்நாய் சபை நடுநாயமாக இருக்கும் நடுவர்க்கும் எங்கள் அணியின் பேச்சாளர்களுக்கும் சிங்கையிலிருந்து பேசி கொண்டிருக்கும் பேச்சாளர்களுக்கும் தீபாவளி வணக்கங்கள் இன்றைய சூழலில் பண்டிகைகள் கொண்டு வருவது பதற்றமா பரவசமா இதுதான் தலைப்பு பரவசத்தோட பதற்றமாக உட்கார்ந்துருக்கிற எதிரான அர்ஜுன் சொல்லிட்டு போனாரு மதுரையில் இறங்கிட்ட உடனே நான் வந்துட்டேன்னு சொல்லுங்க பரவசத்தோட வந்துட்டேன்னு சொல்லுங்க அங்க இருந்து வர குரல் கோவிட் டெஸ்ட் எடுத்தியா நல்லா கழுவுனியா அதை கேட்ட உடனே உங்களுக்கு பரவசம் வருமா பதற்றம் வருமா நடுவர் அவர்களே அதை எனக்கா எனக்கு கோவிடே வரும் பண்டிகைனா என்ன அது கொடுக்கின்ற குதலம் என்ன ஐயா பேசும்போது சொன்னாங்க பண்டிகைனா செலப்ரேஷன் ஆமாம் அந்த பண்டிகை எப்படி இருக்கும் உன்னை கண்டு நானாட என்னை கண்டு ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி அடுத்த வரைக்க ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா இப்போ நம்மளால் ஒன்றாக கலந்து உறவாட முடியுமா ஒரு அடி தள்ளி நீளுங்க கையில் கையுரையை போடுங்க முகத்தில் முகக்கவசம் போடுங்க நம்ம வாழ்த்துறோமா திட்டுறோமான்னு கூட தெரியாது இந்த சூழலில் நம்ம பண்டிகையால் கொண்டு வரப்படுவது எது பரவசம் இல்லை ஐயா பதற்றம் மட்டுமே அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன் பண்டிகைனாலே ஒரு மாதம் முன்னாடியே வீட்டில் என்ன பண்ணுவாங்க குதகலமாக பட்ஜெட்லாம் போடுவாங்க நம்ம பண்டிகை வருது பாப்பாக்கு இது வாங்கணும் அப்பாவுக்கு இதை வாங்கணும் அம்மாவுக்கு இதை வாங்கணும் தாத்தாக்கு இதை வாங்கணும் பாட்டிக்கு இதை வாங்கணும் ஊருக்கு போகணும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு சந்தோஷமான சூழலே நம்ம கொண்டு வருவோம் ஆனால் இப்போ விளம்பரங்கள் கண்ணை முன்னாடி கொண்டு வருவது என்ன இந்த பட்டுப்புடையை வாங்கலாமா அந்த பட்டுப்புடையை வாங்கலாமா இந்த நகையை வாங்கலாமா அந்த நகையை வாங்கலாமா இல்லை இல்லை நகைகளே வாங்க வேண்டாம் வீட்டுக்கு இந்த வர்ணத்தை அடிக்கலாமா இல்லை அந்த கலர் வர்ணத்தை அடிக்கலாமா இப்படி விளம்பரங்களால் நம்ம சூழப்பட்டு சூழப்பட்டு நம்ம கிட்ட இருக்கிற பட்ஜெட்டு விரிவாக்கிட்டு துண்டு போட வேண்டிய இடத்துல வேட்டியே விழுது அப்படி வேட்டி விழும்பொழுது அந்த பண்டிகை எப்படி நமக்கு பரவசத்தை தர முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள் ரணகலத்திலையும் குதலம்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் ரணகலத்துலேயும் குதுகலம் அதுதான் தீபாவளி பண்டிகை எவ்வளோ பட்ஜெட் விழுந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த முறுக்கு தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு தொலைக்காட்சியில் ஒளிபரப்புற பட்டிமன்றம் படங்களை பார்க்கும்பொழுது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் தனி நான் இல்லைன்னே சொல்லலை ஆனால் இந்த சூழலில் எங்களையும் சேர்ந்த ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு ஃபோனை எடுத்துக்கிட்டு மொபைலை தடவி 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 சு இந்த கட்ட விரலும் இந்த ஆட்காட்டி விரலும் தேஞ்சி போனது தான் மிச்சம் இந்த சூழலில் ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம பேசுகிறதே இல்லை அப்புறம் எப்படி பரவசம் பொங்கி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் தேதி இருபத்தொன்னுல இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் பாடினது அந்த காலம் ஆனால் இன்றைய சூழலில் வீட்டிலிருந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு நிலை அதில் பாதி சம்பளம் தான் கொடுக்குறாங்க அப்போ ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் திண்டாட்டமாக இருக்கும் பொழுது பண்டிகைகள் எப்படி நமக்கு கொண்டாட்டத்தை பரவசத்தை கொண்டு வர முடியும்னு சற்றே யோசிச்சு பாருங்க இதில் ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறவங்க யாருன்னு கேட்டால் வீட்டில் இருக்கிற மனைவிகள் ஏன் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு காஃபியை கொண்டு வா பஜ்ஜி போட்டியா போண்டா எங்க அது எங்கே இது எங்கேன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு சமையல் அறையை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிற பெண்களுக்கு இந்த பண்டிகை காலத்தில் ஐயோ திரும்பவும் இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்கிற ஒரு சூழலை உருவாக்குகின்ற அந்த பதற்றம் எப்படி சந்தோஷத்தை தர முடியும்னு நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே சரி அடுத்தது இது வீட்டு சூழல் சரி கடைக்கு பார்க்கலாம் கொடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சில்லறை கடை முதலாளிங்க அவங்க இந்த பண்டிகை காலத்தில் தான் வியாபாரத்தை நம்பி தங்களுடைய வாழ்க்கையை முதலீடாக கொண்டு வராங்க ஆனால் இந்த ஆன்லைன் அப்படிங்கிற பிஸ்னஸ் வந்த உடனே அந்த சில்லறை கடை முதலாளிகள் அத்தனை பேரும் பண்டிகை காலத்தில் பதற்றமாகவே இருக்காங்க அதற்கு காரணம் இன்றைய சூழல் அப்படிங்கிறத நம்மளால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாம் தாண்டி இல்லை நம்ம கடைக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு கடைக்கு போகிறோம் அங்கே கூட்டம் அனுமார் வாழ் மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது ஐயோ கொரோனா காலமாச்சே என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா எண்பது சதவீதம் பேர் முக கவசமே அணியலை இருபது சதவீதம் பேர் முகக்கவசம் அணிஞ்சிருக்காங்க ஆஹா இருபது பேர் அணிஞ்சிருக்காங்களே சந்தோஷப்படாதீங்க நடுவர் அவர்களே அவங்க முகக்கவசம் எல்லாம் தாடையில இருக்கு முகத்துல போட வேண்டிய முகக்கவசத்தை தாடையில போட்டுட்டு வரிசையா நின்னா கொரோனாவே இவங்களை பார்த்து பயந்து ஓடிடும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு எல்லாம் தோணுது கொரோனா மட்டும் இல்ல நாமள பயந்து போய் வீட்டுக்குள்ள போய் உட்கார வேண்டிய சூழல் உருவாகி விட்டது அப்படின்னு சொல்லலாம் பரவசத்தை தந்த பண்டிகைகள் இன்றைய சூழலில் பதற்றத்தை மட்டுமே தருவதாக அமைகின்றது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் சந்தோஷமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் குறைவு பணப்பற்றாக்குறை பொருளாதார சூழ்நிலையால் வறுமை ஏற்படுகிறது அதாவது மிக அதிகமான சம்பளம் வாங்கிய நிறுவனங்கள் கொடுத்த நிறுவனங்கள் கூட இப்போ பாதி சம்பளமாக குறைச்சிட்டாங்க இந்த சூழல்ல பண்டிகை வரும்பொழுது அவர்கள் முகத்தில் தெரிவது பரவசம் கிடையாது பத பதற்றம் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நீங்கள் சொன்னீங்க பண்டிகைனாலே செலப்ரேஷன் மூட் கொண்டு வரணும் கண்டிப்பாக அந்த பண்டிகைகள் பரவசத்தை கொண்டு வந்திருக்கும் எப்போ அப்படின்னா எல்லாருமே ஒரே நிலையில் அந்த பண்டிகை கொண்டாடக்கூடிய சூழல் வந்திருந்தா அது கண்டிப்பாக பரவசம்தான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வெவ்வேறு சூழலுக்கு ஏற்ப அது வெவ்வேறு விதமாக கொண்டாடப்படுவதால் இது அனைவருக்கும் பரவசத்தை கொடுப்பதில்லை பதற்றத்தை மட்டுமே கொடுக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே சகோதரி கங்கா அவர்களுடைய பேச்சுக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பில் இப்பொழுது ராஜா இருக்கிறார் அவர் என்னடானா எல்லாத்துலேயும் எழுத்து பேச்சு நாடகம் புகைப்படம் ஓவியம் பாலினால் அழகு ராஜா அவர் இப்போ பேச போகிறார் கண்டிப்பாக நல்லா பேசுவார்னு நம்பிக்கை இருக்கு ஏன்னா ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதில்லை வாங்க ராஜா என்னை தமிழுக்கும் கோஹினூர் வைரம் போல் அமர்ந்திருக்கும் அன்பு நடுவருக்கும் என்னன்னா அப்படியே இந்த மூணு பேரை பார்த்தா தெரியும் அப்படி அமர்ந்திருக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் பரவசத்துடன் தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கும் என்னணி சகோதரர்களுக்கும் இந்த இனிய தீபாவளியை புதூகலத்துடனும் பரவசத்துடனும் கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள் தீபாவளியா பொங்கல இஸ்லாமியத்துல கிறிஸ்துமஸ் ஆகட்டும் பெருநாளாக இருக்கட்டும் எல்லாமே குதூகலமா ச பரவசத்தோட கொண்டாடப்படுகின்ற திருநாள் அவ்வளவுதான் இதுல வந்து எனக்கு இங்க பதற்றம் இருக்கு அங்க பதற்றம் இருக்கு என்னை எதுல தான் இல்ல போராட்டம் தான் வாழ்க்கை போராடினால் தான் மனிதன் அந்த போராட்ட வாழ்க்கைக்கு நடுவுல ஒரு சின்ன கொண்டாட்டம் ஒரு பரவசம் தரும் கொண்டாட்டம் அவைதான் பண்டிகை நல்ல உச்சி வெயில்ல ஓடிட்டு இருக்க அடுமையா ஓடிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்குது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு அழகான வேப்ப மரத்தை பார்க்கறோம் பக்கத்தில் ஒரு சுனை நீர் வேற இருக்குது அப்ப என்ன பண்ணுவோம் ஏ இதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஓடிட்டு இருப்போமா கிடையாது அந்த வேப்ப மர கொஞ்ச நேரம் இலைப்பாரி அந்த சுனை நீரை எடுத்து முகத்துல கழுவிட்டு அப்படியே கொஞ்சம் குடிச்சிட்டு இலைப்பாரி சந்தோஷமா போவோம் அந்த இலைப்பாடல் தான் பண்டிகைகள் இந்த புது துணி எடுக்கிறத பத்தி சகோதரர் ரவிக்குமார் சொன்னார் மனைவிக்கு புது துணி எடுக்க போனால் நான் எல்லாம் கடைப்பக்கமே போக மாட்டேன் ஏன்னா போனா நாலு மணி நேரம் அங்கே உட்கார வச்சிருவாங்க எவ்வளவு நேரம் ஆகும்னே தெரியாது உண்மைதாங்க ஐயா மனைவி அதாவது மனைவின் இல்லை பெண்கள் பொதுவாகவே செலக்ட் பண்றதுல வந்து கில்லாடிங்க தேடி தேடி பார்த்தா அவ்வளவு அழகா செலக்ட் பண்ணுவாங்க அவங்களோட செலக்ஷன்ல ஒஸ்ட் செலக்ஷனே அவங்களோட புருஷனா தான் இருப்பான் அவன அப்படி தான் அவன அப்படி சொல்லிகிட்டு இருக்கான் அவன் சொல்லுவான் நான் வெளியில பேச சொல்ல முடியாது மனசுக்குள்ள தான் சொல்ல முடியும் அவங்க 4 மணி நேரம் செலக்ட் பண்ணி ஒரு பொடவை எடுக்கறாங்கன்னா அது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும்ங்கறது அந்த தீபாவளி அன்னைக்கு கட்டிட்டு வரும்போது தான் தெரியும் ஆஹா இவன் வந்து முத நாள்லாம் ஒரு பதட்டத்தோடய சுத்திட்டு இருப்பான் ஐயா நாலு மணி நேரம் புடவை எடுக்கிறாளே நம்ம கதி இன்னாகுமோன்ட்டு ஆனா தீபாவளி அன்னைக்கு அந்த அம்மா அதை கட்டிக்கிட்டு வந்து நிற்கும் போது இவன் மனசுக்குள்ள ஒரு பரவசம் பூக்கும் அந்த அம்மா உன்னை கேட்கும் புடவை எப்படி இவன் ஏய் நல்லா இருக்குடி தீபாவளிக்கு தீபாவளி உன் வயசு குறைஞ்சுகிட்டே வருது எப்படி தீபாவளிக்கு தீபாவளி உன் வயசு குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த புது புடவை கட்டுறப்ப வர்ற பரவசத்தை விட புருஷங்காரன் இப்படி சொல்லும்போது ஒரு பரவசம் வரும் பாருங்க அது சிறப்பான ஒரு தருணம் ஐயா அந்த ஆணுக்கு எது பரவசம் தெரியுங்களா அந்த மனைவி முகத்துல ஒரு பரவசம் அந்த பல்ப் எரியற மொமெண்ட் சொல்லுவோம்ல அந்த பல்ப் எரியற மொமெண்ட் தான் இவனுக்கு கிடைக்கிற ஒரு பரவசம் இந்த பரவசங்கள்லாம் பண்டிகை இல்லைன்னா வந்துருங்களா இப்போ வந்து இவ்வளவு கஷ்டம் இருக்குது பிரச்சனைங்க இருக்கு என்னால சமாளிக்க முடியல கடன் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்களே ஒரு ஒரு வருஷத்துக்கு பண்டிகைகளை கொண்டாடக்கூடாதுன்னு அரசாங்கம் சட்டை போடட்டும் அது ஒரு சட்டம் தான் இது வரைக்கும் போடல பண்டிகைகள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஸ்ட்ரெஸ் மனுஷனுக்கு இருக்கிற நாளுக்கு நாள் இருக்கிற பிரச்சனைகளுக்கான ஸ்ட்ரெஸ் பஸ்டரு பண்டிகைகள் தான் அதுல பரவசம் இல்லாம பதட்டம் எப்படிங்க ஏற இருக்கும் நமக்கு தீபாவளி மட்டும் கொண்டாட்டம் கிடையாதுங்கயா முக்கியமா தமிழனுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளியும் கொண்டாடுவான் பொங்கலும் கொண்டாடுவான் பக்கத்து இருக்கிற ஓணத்தையும் கொண்டாடுவான் சகோதர மதத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களுடைய ரமதானையும் கொண்டாடுவான் கிறிஸ்துமஸையும் கொண்டாடுவான் அவனை பொறுத்த வரைக்கும் தீபாவளின்னா பலகாரம் பொங்கல்னா பொங்கல் கிறிஸ்துமஸ்னா கேக்கு பெருநாளுக்கு பிரியாணி இதுதான் கொண்டாட்டம் தான் முக்கியம் பரவசம் தான் முக்கியம் இவங்க பதட்டம் பதட்டம் சொல்லும்போது அது இப்ப பதட்டம் சொல்றதுப்போ எனக்கு என்னோட சின்ன வயசுல நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான் ஞாபகம் வருது நடந்தன்னு சொல்ல முடியாது அது வருஷ வருஷம் நடக்கிற ஒரு சம்பவம் அப்பெல்லாம் எங்க அப்பா வைரக்கண்ணு வாத்தியார் ரொம்ப கண்டிப்பான ஒரு வாத்தியார் வரம்படுத்தா பின்னிடுவார் பத்து ஊர் பக்கம் வந்து எல்லாருக்கும் அப்பா வந்து நல்லா தெரியும் அவ்வளவு கண்டிப்பான ஆசிரியருக்கு பிறந்த நான்கு குழந்தைகள் நான்கு இந்த ஆசிரியருக்கு என்னன்னா தீபாவளி கொண்டாட பிடிக்காது அன்னைக்கு எப்படி கண்டிப்போட தீபாவளியை கொண்டாட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே எங்க அப்பா இன்னைக்கு முத ஆளா போய் பட்டாசு வாங்கிட்டு இருக்காங்க யாருக்கா பேரம்பேத்திங்கள்லாம் வெடிக்கணும் அவங்க என்ன பண்றாங்க பேரம்பத்திங்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கு முடிகிற மாதிரி ஒரு நூறோ இரநூறோ அன்னைக்கு கொடுக்குறாங்க அதேதான் நான் அன்னைக்கு என்ன பரவசம் அடைந்தேனோ அதே பரவசத்தை இன்று என் பிள்ளைகளும் என் சகோதரிகளின் பிள்ளைகளும் அடைகிறார்கள் இதே நாளை என் பேர குழந்தைகளும் அடைவார்கள் என்னால் முடிந்த ஒரு தீபாவளி காசும் பொங்க காசும் கொடுப்பேன் இப்படி இன்றும் என்றும் பண்டிகை என்பது பரவசத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது இந்த தீபாவளி காசு பொங்க காசு பத்து ரூபாயா இருந்தாலும் அது பரவசத்தை கொடுக்கும் என்று கூறி சிறப்பாக இந்த பட்டிமன்றம் சொல்லுக்குரிய விடைப்பெருக்கேன் நன்றி வணக்கம் அல்ல அதாவது எனக்கு ராஜா பேச்சில் ரொம்ப ஈடுபாடானது முதல் வரியிலேயே என்னை அவர் ஈடுபடுத்திட்டார் கோகினூர் வைரம்னு பாருங்க இப்போ பாரதி புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க அங்கே ஒரு கம்பன் கழகம் இருக்குது அதில் இணை செயலாளர் அவங்க அப்பா ஒரு நல்ல தமிழ் பண்டிதர் நல்ல பேர் அப்பா இப்போ தமிழ் பண்டிதராக இருக்கிறதுனால பாரதின்னு பேர் வச்சுருக்காங்க பாரதினாலே சரஸ்வதின்னு தான் அர்த்தம் அதனால் பேச்சு கேட்கணுமா என்ன அதை நாக்கில் சரஸ்வதி நிற்கிறான்னு தான் சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா பேச்சாளனுக்கு தான் சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா ஓ நாக்கில் சரஸ்வதி நிற்கிறாயா அப்படின்னா பாடகனுக்கு கூட சொல்ல மாட்டோம் பாட்டு பாடுறான் பாருங்கள் அவனுக்கு கூட நாக்கில் சரஸ்வதி நிற்கிறான்னு சொல்ல மாட்டான் பேச்சாளனுக்கு மட்டும்தான் சொல்லுவான் அதில் பாரதி சரஸ்வதி இப்போது பதற்றமாக வர்றாங்க பண்டிகைகளால் பதற்றமே வாங்க ஆளை பார்த்தா பதற மாதிரியாக தெரியுது தீகம் தொலைக்காட்சி புதுமைகள் பல படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகம் என்பதை மீண்டும் ஒருமுறை முறை கொண்டிருக்கிறது உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களோடு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழகத்திலும் சிங்கப்பூரிலும் இருந்து இந்த நிகழ்வினை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் கோகினூர் வைரம் என்று ஒருவர் உள்ளே ஒரு அர்த்தத்தை வைத்து சொன்னதை கூட புரிந்து கொள்ளாமல் பச்சை பிள்ளை போலே சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்க அன்பு நடுவர் அவர்களுக்கும் ரெண்டுமோ உண்புகளையும் இருங்க வணக்கம் சொல்லிட்டு வர்றேன் சொல்லுங்க சொல்லுங்க பணிவான வணக்கம் இல்ல சொன்னா அப்படியே அத நம்பிடுவீங்களா நீங்க நம்பலம்மா இல்ல அவரு என்ன ஊர்ல இல்லன்னு தானே சொன்னேன் உங்கள கோகினூர் வைரம்னு அவர் ஏன் தெரியுமா சொன்னாரு

ஐயா மன்னிக்கணும் நான் உங்களை கருப்புன்னு சொல்லல உங்க மனசு என்ன விட வெள்ளன்னு சொன்னேன் பச்சை புள்ள மாதிரி நம்பிட்டீங்களேன்னு வருத்தப்பட்டேன் ஏமாத்தலாம் அப்படியும் சொல்லலாம் இல்ல அவர் அருமையாக சொன்னாரு மனைவி புடவை கட்டிட்டு வந்து நிற்கிறாங்களாம் இவர் பார்த்த உடனே தேவதை மாதிரி இருக்க அப்படி இருக்க இப்படி இல்லை நீங்க வேற இடையெல்லாம் சேலை சோலை மாலை இப்படியெல்லாம் வரிசையாக வரிசையா நான் சொல்றேன் கேருங்க தீபாவளி அன்னைக்கு முதல்ல எங்கள் பெண்கள் எங்கேயா புது புடவையை கட்ட விடுறீங்க முடியுதாம்மா எப்போ பார்த்தாலும் விடிய காலையில் சாமி கும்பிடும் போது அந்த சேலையை பார்த்ததோடு சரி அதுக்கப்புறம் சமையக்கட்டுக்குள்ளே போய் உக்காந்தோம்னா அதை செய் இதை செய் பஜ்ஜியை சுடு பலகாரத்தை சுடு அடுத்த வீட்டுக்கு கொடு அங்கே கொண்டு போய் கொடு எங்கள் அக்கா வீட்டுக்கு கொண்டு போய் கொடு கொடுத்தோன்னு உடனே கிளு கிளுன்னு பாராட்டிட போகிறாங்க நம்மளை உன் பொண்டாட்டிக்கு என்றைக்குமே கேசரி கிண்ட தெரியாதோ அப்படின்னு உனக்கு ஒன்றும் அது கூட கிண்ட தெரியாது இந்த அக்கா வீட்டுக்கு கொடு தங்கச்சி வீட்டுக்கு கொடு என் தம்பி வீட்டுக்கு கொண்டு இந்த இந்த லொல்லெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க வீட்டில் ஆண்கள்லாம் அதில் வேற சேலையை கட்டிட்டு வந்து அப்படியே பாராட்டி தள்ளி போடுறாங்க நான் கேட்டேன் முந்நூற்றஞ்சு நாளில் முந்நூற்றறுபத்தி நாலு நாள் நாங்கள் அலங்காரம் பண்ணி சிங்காரிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் அன்னைக்கெல்லாம் வாயில் வராத வார்த்தை தீபாவளி அன்னைக்கு மட்டும் வந்துட்டு தான் நாங்கள் கேட்குவோம் ஆ ஏன் மாத்துறீங்க சும்மா இங்கே பாருங்க சாதாரணமா மனைவி நீட்டாக சாரி கட்டி அப்படி வர்ற போதுமா யுவர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் சூப்பர்மா நீட்டா இருக்கம்மா இப்படி சாதாரணமாக சொல்லி பழகுங்க ஓவர் பில்டப் கொடுத்தா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் சரியா அப்புறம் நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாரதி பில்டப் குடுக்காமலே கண்டுபிடிச்சிடுறீங்க ஆமா இல்ல அதுல வேற சொல்றாரு அவங்க செலக்ட் பண்ணதுலயே ஒஸ்ட் அவங்க புருஷன்தான் அப்படின்னு அங்க முழுக்க ஒஸ்ட் தான் புடவையாவது பெஸ்டா செலக்ட் பண்ணுவோமேன்னு தான் நாலு நாளைக்கு தேடுறோம் நாங்க அதுவும் நடக்க மாட்டேங்குது அதுல வேற பொறாமை இதுல நீங்க வேற ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்ல என்னை கேள்வி கேட்டீங்கல்ல என்னை கேள்வி கேட்டீங்கல்ல இதுக்கு பாரதி பதில் சொல்லணும் சொன்னீங்க பதட்டம் இல்ல ஆஹ் வருஷம் முழுக்க பதட்டம் தானே தீபாவளி அன்னைக்கு எப்படி பரவசமா பரவசமாதான நான் கேக்குறேன் வருஷம் முழுக்க பதட்டம் தான் சார் அதை ஒத்துக்கிறீங்கல்ல இப்போவே மெஜாரிட்டி நம்ம பக்கம் வந்துருச்சு சரிங்களா வருஷம் முழுக்க பதட்டம் தீபாவளி பண்டிகையோ அல்லது பொங்கல் பண்டிகையோ அன்னைக்கு மட்டுமாவது பரவசமா இருப்போம்னு நினைச்சு நாம பண்றோம் பாருங்க அன்னைக்கு தான் பதட்டம் ரொம்ப அதிகமாகுது உச்சத்துக்கு போய் ஒரு வார்த்தை சொன்னார் அவர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னாரு முன்னூத்தி நாளும் சேர்த்து வச்ச ஸ்ட்ரெஸ் முழுக்க பஸ்டா ஒரே நாள் தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் ஆமாமா

முதல்ல மாஸ்கை கலக்கட்டுங்க சார் மூணு பேரும் இவ்வளோ தள்ளி தள்ளி உட்காந்துருக்குற போதே கொரோனா வந்துடும் பதறி போய் மூணு பேரும் மாஸ்கை கலட்டாமலே உட்காந்துருக்குறாங்க இதில் பரவசம் அப்படியே பொங்கி பராவாகமாக வரும் அதில் வெறும் தீபாவளி அன்னைக்கு சூரிய உதயம் வரும் பொழுது அப்படியே புஸ்வானம் மேலே போகிறது நான் கேட்குறேன் தீபாவளி அன்னைக்கு பரவசமாக இருக்கிறோம்னா நாம் நினைச்ச நேரத்துக்கு வெடி வெடிக்கணுமா வேணாமா சார் அதுக்கு முதல்ல இப்போ முடியுதா போன வருஷம் அந்த கட்டுப்பாடு போட்டாங்கல்ல சார் ரெண்டு வருஷம் முன்னாடி காலை ஆறில் இருந்து ஏழு வரைக்கும் தான் வெடிக்க வேண்டும் எங்கள் தெருவில் ஒருத்தன் ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு வச்ச வெடி ஏழு அஞ்சுக்கு தான் வெடிச்சுச்சு போலீஸ்காரர் வந்து பிடிச்சிட்டாரு இப்போ வச்ச நேரம் கணக்கா வெடிச்ச நேரம் கணக்கா ஒன்றரை வருஷமா கேஸ் நடக்குதுங்க இதுக்கு பேர் தான் வச்சு செய்கிறது நல்லா இருக்கும் காசே இல்லாதவங்களுடைய நிலைமை பரவாயில்லங்க நினச்சதுக்கெல்லாம் வாங்க முடியும்னு அதிகமாக காசு வச்சுருக்கிறவங்களோட நிலமையும் பரவாயில்லைங்க ஆனால் இந்த இடையில் ஒரு நடு வர்க்கம் இருக்கோமே நடுத்தர வர்க்கம்னு நாம் பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு போடுற பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கவும் முடியாமல் கடனை வாங்கவும் முடியாமல் இன்னொன்று சொல்லட்டுமா அவன்கிட்ட இல்லை இவன்கிட்ட இருக்குது ஆனால் நடுத்தரத்தில் இருக்கிற நமக்கு காசு இருக்குதுன்னு நம்பிக்கிட்டு கடனை வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாமல் மொழி பிதுங்கி போகிறோமே எங்கே சார் இருக்குது பத பரவசம் இன்றைக்கி எங்கே இருக்குது முன்னாடியெல்லாம் புது ட்ரெஸ்ஸு போட்டு வந்தால் அழகாக அது பார்த்தோன்னா புது ட்ரெஸ்ஸுன்னு தெரியும் மஞ்சள் வச்சுருக்கோம் குங்குமம் வச்சுருக்கோம் இப்போ எல்லாம் பிச்சு போட்ட பரோட்டா மாதிரியே ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு வர்றாங்க இதுக்கு அந்த கடுமண்டை வாங்காமல் இருந்தா தான் என்ன நான் கேட்குறேன் எது பார்த்தாலே அப்படி நமக்கு பதறுது ஐயோ அப்படின்னு இது பரவாயில்ல அன்னைக்கு ஒரு ஆள் சொல்கிறான் நாகார்ஜுனுக்காகத்தான் நான் தீபாவளியை கொண்டாடுகிறோம் அப்படின்னா எது நாகார்ஜுன் அப்படின்னு அவன் நரகாசுரனா நாகார்ஜுன்னு புரிஞ்சுக்கிட்டான் அவனுக்கு ரெண்டுமே வித்தியாசம் தெரியவே இல்லை மேலம் அப்படி போய்கிட்டு இருக்குங்க அவர் சொன்னார் பயணத்தின் போது குதூகலமாக நம்ம ஊரை எதிர்பார்த்து போய்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கு முழுக்க முழுக்க பைபாஸ் சாலைகளாக போய் நாம பண்டிகையையும் பைபாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பரவசத்தையும் பைபாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதிகமாக மனசு ஸ்ட்ரெஸ் ஆகி இதயத்தையும் பைபாஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோமே வாழ்க்கை பதற்றமாகவே இருக்கிறது பண்டிகைகள் அதை மாற்றி பரவசத்தை தரும் என்று நம்புகின்றோம் ஆனால் அதுதான் அதிக பதற்றத்தை தருகிறது என்கின்ற யதார்த்தமான தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு புதுமையான நிகழ்ச்சிகளை தரும் புதுயுகம் நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சூப்பர் அதாவது இந்த இந்த பட்டிமன்றத்தில் என்ன சிறப்புனா ஒருத்தர் சொன்னதை திருப்பி இன்னொருத்தர் சொல்லலை ரவிக்குமார் சொன்னதை எந்த பாயிண்ட்டையுமே கங்கா சொல்லலை அவங்க புதிய ரெண்டுக்கு மூணு கருத்துக்களை சொல்லு கங்கா சொன்ன எந்த கருத்தையுமே பாரதி சொல்லலை புதிய கருத்து அதே மாதிரி சிங்கப்பூர் டீமும் அப்படிதான் வாங்க சேஷாதிரி ஏதோ நம்மளால முடிஞ்சது இன்ற அன்னைக்கும் அன்னை தமிழுக்கும் எனது முதல் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த இணையம் வழியாகவும் நேராட மேடை வழியாகவும் இணைந்திருக்கும் புதியுகம் நேயர்களுக்கு லிஷா மற்றும் லிஷா இலக்கிய மன்றத்தின் சார்பிலே தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி எனது எதிரணி நண்பர்களுக்கும் எனது அணி நண்பர்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட நல்ல அவையையும் வணங்கி நான் எனது உரைக்குள் நுழைகின்றேன் ஒரு விளக்கை ஏற்றுகின்றோம் என்னாச்சு தீக்குச்சி கையை சுட்டுடுச்சு உடனே ஐயோனு பதறி எடுத்தோம் ஆனால் வறுமையுடன் மகிழ்வாக வாழ்ந்து மறைந்த பாரதிதான் சொன்னான் தீக்குள் விரலை வைத்தால் அதை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நாம் ஆனால் அந்த பாரதியின் பெயர் கொண்ட எதிரணியிலிருந்து வந்த பேச்சாளர் பாரதி என்ன பண்ணாங்க என்னுடைய அணியினுடைய ராஜா மிக நல்ல எண்ணத்தோடு நடுவர் ஐயாவை கோகினூர் வைரம் என்றார்கள் ஆமா ஐயா வைரம்னு சொல்லிட்டாலே என்னாச்சுன்னா அந்த கரியிலிருந்து மாறி விட்டது என்று அர்த்தம் ஆனா முன்னாடி கரியா இருந்துச்சேன்னு பழசையே புடிச்சுக்கிட்டு நின்னாங்க பாத்தீங்களா அதனால தான் ஏன் அவங்களுக்கு பதட்டம் எங்களை பார்த்து கேட்டாங்க மாஸ்க கட்டிட்டு வந்து உக்காருவீங்களா நாங்க சொல்றோம் மாஸ்க போடுங்க சேஃப் டிஸ்டன்ஸ்ல உட்காருங்க பதட்டம் இல்லாம நாட்களை கொண்டாடுங்கள் பண்டிகைகளை கொண்டாடுங்கள் என்று நாங்கள் சொல்கின்றோம் இவங்க மாஸ்கை கட்டிவிட்டு ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு எனக்கு கோவிட் வந்துருச்சா எனக்கு கோவிட் வந்துருச்சான்னு பதட்டப்பட்டுக்கிட்டே இருந்தா இது யாரோட தப்பு அப்ப எது அறிவோடு எப்படி சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று செய்தால் அதில் பதட்டம் இருக்காது அடுத்தது எங்க டீமுக்கு ஒரு ஸ்லீப்பர் செல்ல எழுத்தாப்ல வச்சிருக்கோம் ஆமா ஐயா அங்க நடுவுல உட்காந்துருக்காரு பாருங்க அவர் தான் எங்க டீம் ஸ்லீப்பர் செல்லு

நாலு நாளைக்கு உட்கார வச்சு பச்சனை செய்ய வைக்கிறையா என்னங்க ஆனா அதுல ஒரு உண்மையை நீங்க சொன்னீங்கய்யா இவங்க பண்ண மைசூரு பாக் எடுத்து அடிச்சு தலையை சொன்னீங்க பாத்தீங்களா இவங்க இப்படி பச்சனம் பண்ணினா பதட்டம் நாயா வரும் ஆனா அவங்க டீம்ல ரவிக்குமார் சொன்ன மாதிரி பச்சனத்தை வாங்கறதுனால தாயா எங்க எல்லாம் பரவசமா இருக்கு நம்ம நாட்டுல ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு நீங்க சொன்னீங்க வரலட்சுமி நோன்புன்னு ஒரு பண்டிகை இருக்கு ஐயா அதை ஏன் வச்சிருக்காங்க வரலட்சுமி நோன்பு ஆண்களுக்கான பண்டிகையா பெண்களுக்கான பண்டிகையா பெண்களுக்கானது இல்ல ஆண்களுக்கான பண்டிகை எப்படி நான் சொல்றேன் எப்படி ஐயா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் வீட்டுல இப்ப வெடிக்குமா அப்ப வெடிக்குமா இப்ப அடி வாங்குவோமா இப்ப திட்டு வாங்குவோமான்னு பதட்டத்தோடையே காத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா அவனை அந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு மட்டும் சாமியை கும்பிட்டு பொண்டாட்டி காலில் விழுந்து ஏங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க எனக்கு குங்குமத்தை வச்சு விடுங்க எனக்கு மஞ்சளை வச்சு விடுங்கன்னு சொல்லுவா பாத்தீங்களா அந்த ஒரு நாள் நமக்கு பரவசம் கிடைக்கணும்ட்டு பெரியவங்க கண்டுபிடிச்ச பண்டிகை தாயா வரலட்சுமி நோன்புத்ரி சேஷாத்ரி அது ஆண்களுக்கான பண்டிகைனா அது வரலட்சுமி நோன்புன்னு வைக்க கூடாது வரதராஜன் நோன்பு அப்படி இல்லையா இல்ல ஏன்னா ஆம்பளை பேரை வச்சுட்டீங்கன்னா அந்த ஒரு நாளையும் இவங்க கொண்டாடாம விட்டுடுவாங்க ஐயா அதை தெரிஞ்சுதான் பெரிய உங்க பொம்பளை பேரா வச்சிருக்காங்க ஆனா இப்போ நான் சொல்லிட்டேன்ல இனிமேல் ஊர்ல முக்காவாசி பேர் வரலட்சுமி கொண்டாட மாட்டாங்க ஒவ்வொரு ஃபேக்டரியிலையும் அவர்கள் கொண்டாடுகின்ற ஆயுத பூஜை உற்சாகத்தை காட்டுகின்றது ஆயுத பூஜை கொண்டாடும் பொழுது நம்மோடு இணைந்து செயல்பட்ட ஆயுதங்களுக்கு ஒரு பண்டிகை இப்படி ஒவ்வொரு பண்டிகையும் நீங்க சொன்னீங்க இல்லையா இஸ்லாமியர்கள் ஈகை திருநாள் தியாக திருநாள் என்று ஒவ்வொரு திருநாளையும் அதை அறிவால் சிந்திக்காதே அதை உணர்வால் சிந்தி உன் உள்ளத்தால் சிந்தி என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா அதற்காகத்தான் அப்படி சிந்திக்கும் பொழுது நமது உள்ளங்களிலே மகிழ்ச்சி பொங்கும் பரவசம் எட்டும் நாங்க அந்த காலத்துல மருதாணி போட்டோம் மூந்து பார்த்தோம் ஏன் இப்ப நீங்க அந்த கோன்ல போட்டுட்டு மூந்து பாருங்களேன் உங்களை யாரும் வேண்டாங்கிறா யார் வந்து மூக்க போட்டு எதை அதை எப்படி உள்வாங்குகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்தை நாம் இப்படி நடத்த முடியும் இப்படி நீங்க அன்னைக்கு கிராமங்கள்ல பட்டிமன்றம் பேசுனீங்க டிவியில பேசினோம் இன்னைக்கு மெய்நிதர் வழியாக மாற்ற செய்திருக்கிறோம் மாற்றம் ஒன்றே மாறாதது மாறும் உலகின் தத்துவத்தை சொல்வேன் என்றான் கண்ணதாசன் இது மாறுகின்ற உலகின் தத்துவம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இதை ஏற்றுக்கொண்டால் நமது கூதுகலம் நிற்கும் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் பதட்டம் தான் நிலைத்து நிற்கும் இப்படி சொல்லி நான் இப்படி வந்து சொல்லி முடிக்கிறையா இன்னைக்கு எங்க சிங்கப்பூர்ல இந்த தீபாவளி பண்டிகையை மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எப்படி தெரியுமா ஆமாம் நாங்கள் எல்லாம் வீட்டிலிருந்து வெளிவருவதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது ஆனால் இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு செய்து கொடுப்பதற்காக அவர்களுக்குரிய பரிசு பொருளை அனுப்புவதற்காக நான் சார்ந்திருக்கின்ற லிஷாவும் சிண்டா என்கின்ற அமைப்பும் அவர்கள் வீடுகளை தேடிச் சென்று உதவுகிறார்கள் நீங்க இப்படி இருந்து பாருங்க இன்றைக்கு உதவி பெறுபவர்கள் உள்ளத்திலும் பரவசம் கொடுக்கின்ற எங்கள் உள்ளத்திலும் பரவசம் இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் ஐயா மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் என்று சொல்லி கண்ணதாசன் அவர்கள் மிகச் சிறப்பான வழியை காண்பித்திருக்கிறார்கள் எதிரணியிற்கு மீண்டும் சொல்கின்றேன் மனம் இருந்தால் உண்டு மார்க்கம் இருந்தால் நாமும் தெய்வமாகலாம் என்று சொல்லி இன்று அந்த பதட்டம் இல்லை இல்லை மனதிலே ஒளியை ஏற்றுங்கள் அருளை ஏற்றுங்கள் மனதில் ஏற்பட்ட பதட்டத்தை தடுத்து அதை பரவசத்தை உசுப்பி நம்மை மனிதனை மனிதனாக வாழச் செய்வது பண்டிகைகள் தான் இன்றைய சூழல் மட்டுமல்ல எதிர்காலத்தில் எத்தகைய சூழல்கள் வந்தாலும் பண்டிகைகள் பரவசம் ஊட்டவே செய்யும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்ச்சினை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உற்சாகத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு கருவிதான் பண்டிகை கொண்டாடுகிறவனுக்கும் உற்சாகம் கொண்டாட வைக்கிறவனுக்கும் உற்சாகம் சேஷாதிரி ரொம்ப அற்புதமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் எனக்கு இன்றைக்கி ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா வரலட்சுமி நோன்புங்கிறது ஆம்பளைக்கானதுன்னா பாடுறேன் பாரதி சொன்ன மாதிரி பட்டாசு ஆறு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே வெடித்து முடிக்கணும்னா வச்சது ஏழு அஞ்சுக்கு தான் வெடிக்குது பாரதி சொன்னாங்கல்ல போலீஸ்காரர் வந்துருவாரோ வந்துடுவாரோன்னு பயந்துக்கிட்டே பட்டாசு கொளுத்துனா அது பண்டிகையாது யோசிச்சு பாருங்கள் பதற்றம் 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 பயண அவஸ்தைகள் ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறி இறங்கி என்றைக்கு இதயங்களால் கொண்டாட வேண்டிய பண்டிகைகளை எந்திரமயமாக கொண்டாட ஆரம்பித்தோமோ அன்றைக்கே பண்டிகைகளில் இருந்த பரவசங்கள் தொலைந்து போய்விட்டோம் இப்போ மெக்கானிக்கல் செலிப்ரேஷன் மெக்கானிக்கல் செலிப்ரேஷன் எப்படி பார்க்கணும் இந்த தலைப்பை அப்படின்னா நான் வேகமாக சொல்லுவேன் சமூக பரவசம் தனி மனித பரவசம்னு ரெண்டு இருக்குது ஆன்மீக பரவசம்னு மூணாவது முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது தனி மனித பரவசம் சமூக பரவசம் என்னென்னா பணப் புழக்கம் ரொட்டேஷன் ஆஃப் மணி பண்டிகைகளில் தான் வரும் நம்பர் ஒன் தொழிலாளிகளுக்கான வருமானம் இப்போ பட்டாசு தொழிலில் இருக்கிற ஏழை எளியவனுக்கு பட்சணம் தயாரிக்கிற ஏழை எளியவனுக்கு பூவிக்கிற ஏழை எளியவனுக்கெல்லாம் பண்டிகை அன்னைக்கு நல்ல வருமானம் வருது இதெல்லாம் சமூக பரவசம் மணி ரொட்டேஷன் பண்பாட்டு நினைவூட்டல் ஒவ்வொரு பண்டிகைக்கு அன்றைக்கும் ஒரு பண்பாடு நினைவூட்டப்படுகிறது ஒவ்வொரு பண்டிகையும் தர்மத்தை நிலைநாட்டியதாக கொண்டாடப்படுகிறது அப்போ தர்மம் பண்பாடு சமய ஒற்றுமை எங்கள் வீட்டு ஸ்வீட்டு பாய் வீட்டுக்கு போகுது ரம்ஜான் அன்னைக்கு பாய் வீட்டு பிரியாணி எங்கள் வீட்டுக்கு வருது எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைவு பண்ணுறேன் பண்டிகைகளை கொண்டாடுகிற விதங்கள் தான் இருக்கின்றனவே ஒழி அந்த செல்ஃபோனு அது இதெல்லாம் சொன்னீங்கல்ல அட்டை பண்டிகைகளை கொண்டாடுகிற விதங்கள் தான் மாறி இருக்கின்றனவே ஒழிய பண்டிகைகளின் பொருளோ நோக்கமோ மாறவில்லை பண்டிகைகளின் நோக்கமும் பொருளும் பதற்றம் அல்ல பரவசம் தான் அது மாறவே கிடையாது மாறவே கிடையாது நிறைவாக நான் கண்ணன் சேஷாதிரி பேசினதை முதல்ல மறுதளித்து பேசினா கூட இப்போ அவர் சொன்னதையே வைத்து நான் தீர்ப்பாக சொல்லுகிறேன் மனம் பரவசம் என்பதும் மனம் சம்பந்தப்பட்டது தான் பதற்றம் என்பதும் மனம் சம்பந்தப்பட்டது தான் அறிவை வச்சு பார்க்கக்கூடாது அவர் சொன்னது அறிவை வைத்து நீங்கள் பார்த்தால் பரவசமும் இல்லை பதற்றமும் இல்லை ஆனால் மனசை வைத்து பார்த்தீங்கன்னா பரவசமா பதற்றமா என்று தீர்மானிப்பது கண்ணன் சேஷாதிரி சொன்ன மாதிரி மனம்தான் பரவசம் மனம் சம்பந்தப்பட்டது பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு அடிப்படை பண்பாட்டுத் தளம் எங்கே பண்பாடு நொறுங்கி போகிறதோ அங்கே பண்டிகை பதற்றத்தை தருகிறது எங்கே பண்பாடு காப்பாற்றப்படுகிறதோ அங்கே பண்டிகை பரவசத்தை தருகிறது ஆகவே பண்பாளர்களாக இருப்போம் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை மனதை செம்மையாக வைத்து கொண்டால் இன்றைய சூழ்நிலையில் அல்ல என்றைய சூழ்நிலையிலும் பண்டிகைகள் பரவசமானவை தான் பரவசமானவை தான் இன்றைய சூழ்நிலையில் அல்ல என்றைய சூழ்நிலையிலும் பண்டிகைகள் பதற்றமல்ல பரவசமே பரவசமே என்று தீர்ப்பு கூறி உங்களிடத்திலேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்